அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜ் ரோல் எப்படி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜ் ரோல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் 1 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, இது ரெண்டையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த கேரட், உருளைக்கிழங்கு இது ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். 1 நிமிஷத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த காய்கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக 1 பவுல் எடுத்துக்கலாம். இதில் 100 கிராம் அளவுக்கு சலிச்சு எடுத்த மைதா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குஞ்சு கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட வெஜ் ரோல் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போது 1 நான்ஸ்டிக் கடாயில் நார்மலாக நம்ம தோசைக்கு எண்ணெய் தடவுற ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவு மிக்சரை டிப் பண்ணி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா இல்லை அப்படின்னா இதே மாதிரி மெத்தடை நீங்கள் தோசைக்கல்லையும் ட்ரை பண்ணலாம். மாவு ரொம்ப நைஸாக தோசைக்கல்ல ஊற்றணும். கனமாக ஊற்றுனீங்கன்னா நம்மளால் ஸ்டஃபிங் வச்சு உருட்ட முடியாது. இப்போ நம்மளோட வெஜ் ரோலுக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெஜ் ரோலுக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலிருந்து 1 வெஜ் பேஸ் மட்டும் எடுத்து 1 சப்பாத்திக்கட்டை மேலே வச்சு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் மசாலாவை கொஞ்சமாக அந்த பேஸ் மேலே வச்சு நம்ம ஏற்கனவே மைதா மாவு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து கொஞ்சத்தை தனியாக வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக உங்கள் கையால் எடுத்து ஓரங்களில் அப்ளை பண்ணி விட்டுலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே வெஜ் ரோல் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட வெஜ் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே எல்லா ரோலையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக 1 கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ் ரோலை 1:1 சூடாக இருக்க எண்ணெயில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு மேக்ஸிமம் 3 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சூப்பரான வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெஜ் ரோல் வீட்லேயே இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
மறக்காமல் செரினாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.